அமெரிக்காவின் உணவு மற்றும் மருந்து நிர்வாக அமைப்பான எஃப்டிஏ புதிய வகை கொரோனா தொற்று பரிசோதனை நடைமுறைக்கு ஒப்புதல் அளித்துள்ளது சாண்டியாகோ நகரில் உள்ள ஒரு நிறுவனம் இந்த சோதனைக்கு அவசர அனுமதியை பெற்றுள்ளது தற்போதைய நடைமுறையின் அடிப்படையில் நோயாளியின் தொண்டையிலிருந்து எடுக்கப்படும் மாதிரிகளைக் கொண்டு பரிசோதனை நடத்தப்படுகிறது இது துல்லியமானதாக இருந்தாலும் இதற்கு செலவு அதிகம் என்பதுடன் நேரமும் அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த சோதனைகளை ஆய்வகங்கள் மருத்துவமனைகள் உள்ளிட்ட இடங்களில் மட்டுமே மேற்கொள்ள முடியும் இரண்டாவது சோதனை ரத்தத்தில் உள்ள நோய் எதிர்ப்புத் தன்மையை அடிப்படையாக கொண்டு மேற்கொள்ளப்படுவதாகும் இது எந்த அளவு சமூகத்தில் இந்த தொற்று பரவியுள்ளது என்பதை அறிந்து கொள்ள உதவும் எனினும் இது அவ்வளவு துல்லியமானதாக கருதப்படுவதில்லை தற்போதைய எஃப்டிஏ அமைப்பு சோதனை அடிப்படையில் அங்கீகரித்துள்ள ஆன்டிஜென் பரிசோதனை முறை துல்லியமான முடிவுகளை பதினைந்து நிமிடத்திற்குள் வழங்கும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன பொதிகை செய்திகளை யூ டியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்